ஐயோ, அந்த அண்ணன் கேட்டாங்க, என்ன பர்பஸ்க்காக தம்பி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறத மறந்தாச்சு. நான் எப்பயுமே இப்படி தான், ஏதாவது ஒரு விஷயத்தை ஐயோ இதை பண்ணியிருக்கலாமே பண்ணியிருக்கலாமே விட்டதுக்கப்புறம் நிறைய ஃபீல் பண்ணுவேன். சரி ஓகே, அடுத்து நம்ம பெட்ரோல் போகணும், பெட்ரோல் போட்டு ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறேன் வாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இந்த பாலத்து மேலே ஏறி போய் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம். யார் யானி, ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு இந்த பைக்கில் போயிட்டுருக்கு, வேறு லெவல் வேறு மாதிரி. பாருங்களேன், ஒரு பிள்ளை முன்னாடி படுத்து கிடக்கு, பின்னாடி ஒரு பையன், அதுக்கு பின்னாடி ஒரு அக்கா, தலைவன் வேறு ரகம் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு சரியான சங்கடமாகி போச்சுங்க. ஒரு பிளாக் எடுத்தேன், அந்த பிளாக் ஃபுல்லாக டெலிட் ஆனால் எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில பார்க்குறவங்களுக்கு, ஆனால் உண்மையாகவே ஒரு பிளாக் இருக்குது தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமேட்டிக் ஷாட்டு மாதிரிலாம் நிறையா வீடியோ எடுத்தேங்க, அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒரு வ்ளாகாகவே போடலான்னு. கடைசியில் அந்த வீடியோ ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெமரி கார்டில் உள்ள ஏதோ ஃபார்மெட் அடித்து அந்த ஃபுல்லாக முடிஞ்சு, வீடியோவே மொத்தமாக முடிஞ்சு, மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி ஓகே, அந்த வீடியோவாவது போயிட்டு போகுது, நம்ம இதோ ஒரு வ்ளாகாக போடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். இங்கேயோ ரொம்ப நேரமாக ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோம் தீரா, அதனை கவனிச்சியா தீரா? சரி ஓகே, நம்ம அந்த பக்கம் போகலாம், குதிச்சு ஓடிடலாமா? இந்த பக்கம் ஒரு வண்டி வருது. ஓகே போடா முறுக்குடா. ஓகேங்க, வந்தாச்சு. ஓகே, இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? என்கிட்ட வீட்டில் ரொம்ப நாள் அந்த கோபுரம் ஸ்டிக்கர் வாங்கினது ஒட்டாமே இருக்குது, அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம். உங்களுக்கு முன்னாடி நேம் ஒழுங்காக காட்டல, இருங்க நான் போய் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் தெரியுமா அந்த பிளாக்கு? ஐயோ எல்லாமே போச்சு. ஆனால் முன்னாடி கௌசி சொன்னால் அதை பிளாக் கலரில் ஒட்டிக்கலான்னு, அதனால் நான் ஒயிட் கலரில் ஒட்டிட்டு வந்துட்டேன். சரி இருக்கிற வரே இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த கோப்ரோ. இது நம்ம வந்து கோப்ரோ வாங்கினோன்னா நம்ம அந்த மொத்தமாக அந்த பேக்கேஜிலே கொடுப்பாங்க. மொத்தம் மூணு ஸ்டிக்கர் இருந்துச்சு, அந்த ஒரு ஸ்டிக்கர் எதுலேயே ஒட்டிகிட்டே அது முடிஞ்சு இந்த பெரிய ஸ்டிக்கர் மட்டும் இருக்குது. இதை நான் என் பேஷன் ப்ரோலேயே ஒட்டலான்னு நினச்சிருந்தேன். நல்ல வேலை அதுக்கப்புறம் நம்ம இந்த பைக் வாங்கணும்னு தலையெழுத்து இருந்திருக்கு. இந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் இதில் தான் ஒட்டணும்னு தலையெழுத்து இருந்திருக்கு. நான் துடிச்சிக்கிட்டே இருந்தேன், இல்லை என் பேஷன் ப்ரோவில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்போகிறேன்னு சொல்லிட்டு ஒட்டிடலாமா? கடைசியில் பேஷன் ப்ரோ போய் எக்ஸ்பிரஸில் தான் ஒட்ட போகிறோம். கரெக்டாக ஒட்டிட்டேன்னா ஒட்டுறாதீரா? ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க, இந்த பக்கம் லைட்டாக ஒயிட் கலரில் தெரியுது. அது எது மேலே ஒட்டுறேன்னு தெரியுமா? அந்த நீங்கள் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களா பைக் எடுக்கும்போது, அது மேலே ஒட்டுறேன். ஓகே ஒட்டியாச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இங்கே ஒட்டியிருக்கேன் நம்ம பைக் ஓட்டும்போது தெரியுமா தெரியாதான்னு தெரிலையே. ஆனால் இந்த ஸ்டிக்கர் செம்ம குவாலிட்டியாக இருக்குது தெரியுமா, அப்படியே இருக்கும். நான் மலையில், ஏன்னா வீட்டில் சும்மா சுவத்தில் ஒட்டி வச்சுருந்தேன் வீட்டுக்கு வெளியே, அந்த மலையில் இன்னும் அப்படியே அந்த ஸ்டிக்கர் கிளியாமல் அப்படியே இருக்குது. சுவத்துலேயே எவ்வளோ நல்லா ஒட்டினா கண்டிப்பாக அதில் நல்லா தான் தெரியும், நம்பிக்கை இருக்குது. ஆனால் நல்லா ஒட்டிடுவோம், எனக்கு வந்து சரியாக படலை. ஆஹா, தெரியாது போலே தீரா, முடிஞ்சுங்க சோழி. தள்ளி வந்தால் தான் தெரியுது, அதுவும் நான் ட்ரௌசர் போட்டிருக்கிறதா, அதை விட நல்லா தெரியுது. தப்பு பண்ணிக்கிட்டேடா தீரா, தப்பு பண்ணிட்டியே. என்னை பைக் ஓட்டும்போது இந்த அப்படி அடிக்கடி பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறேன், இதை மேலே அவாய்ட் பண்ணணும். கௌசியும் சொல்லிக்கிட்டே இருந்தான், நீ பைக் ஓட்டும்போது நேரே பார்த்து ஓட்ட மாட்டுற, அதை உன்ட்ட எனக்கு பிடிக்காத விஷயத்தில் அது ஒன்று அப்படின்னு. அதை நம்ம முதல்ல மாற்றணும் பார்த்தீங்களா? ரெண்டு கையை விட்டு தாளம் போட்டு போயிட்டுருக்கேன். சேட்டை பிடிச்ச பையன் சார் தீரன், அவன் பண்ணாத லூசுத்தனமே இருக்காது. லூசுத்தனம் இல்லை, ஏதோ ஒரு தனம். ஓகே நம்ம போவோமா? அந்த வேலை சிறப்பாக முடிந்தது, அந்த விளாக்கு தான் போச்சு, இந்த விளாக்காக டெலிட் ஆகாமல் ஒழுங்காக காப்பாற்றிக்கிறேனா? என்னடா பிளாக் பண்ணுறீங்க, லோட வடி விடுங்கடா. இதானே முன்னாடி ராயல் என்ஃபீல்டில் ஏதோ ரைடர் மாதிரி ஒருத்தர் போயிட்டுருக்காருங்க, ஹெல்மெட்லாம் போட்டு பேக்கேஜ் ஃபுல்லாக, அது என்னது பேக்லாம் வச்சு, ட்ரக்கிங் பேக்லாம் வச்சு. நம்மளும் ஒரு நாள் ஒரு பெரிய ரைடு போகணும்,
அதுவும் நம்ம எக்ஸ்பிரஸ்லேயே போனோம், சாரி நம்மளோட ஜிம்பா குதிரையிலே கிளம்பி போனோம். ஆஹா ஆஹா, ஆடுகள் ஆடுகள் ஆடுகள். இந்த செம்பரி ஆடு கூட்டம் ஃபுல்லாக ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்று போச்சுன்னா அது பின்னாடியே மொத்தமாக போயிடுமா, அதே இந்த செம்பரி ஆடு கூட்டம்னு சொல்லுவாங்களாம். சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன், வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். பாய். நம்ம சேனல் வந்து கரெக்டாக 250 சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபை ஏற்றுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், திரும்பவும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.